Hello guys, Nanungal Raja Baron. Follow my Instagram ID Raja Baron 1. Subscribe my channel, support my channel, click the bell button. Beginners kana workout schedule illa oru vali kaattu nerimurai na ennude gym ku varakudiya beginners ku enna solluven abingiradha ungalku solren. Idu eppadi na unga gym la unga master ungalku solli tharanga appadina neenga mudinja alavukku adhe follow pannunga. Gym la ungalku trainer solli tharalana பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே தான். என்ன பண்ணணும், வந்த உடனே முதல் ஜிம்முக்கு வந்த உடனே பொதுவாகவே ஜிம்மில் யாருமே மாஸ்டர் சொல்லதை கேட்குறதும் இல்லை, அது வேற. என்ன தான் இது பண்ணாலும் யூடியூப்பில் தான் போய் பார்க்குறாங்க. ஆ, அது இதில் இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. சரி, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா டன். என்ன பண்ணுங்கள், ஜிம்முக்கு போன உடனே முதல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வருஷ ஃபீஸாக கெட்டாதீங்க. ஃபிஷ் வருஷ ஃபீஸாக கெட்டாதீங்க. ஓகேவா? மந்த்லி ஃபீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரியே பாருங்கள். ஏன்னா நீங்கள் பாடி பில்டிங் பண்ண போகிறதில்ல, சும்மா ஜென்ரல் ஃபிட்னஸ்க்கு தான் போகிறீங்க. எப்படி ஆர்வ கோளாறுலாம் வருஷத்துக்கு கொண்டு சிலவன் என்ன யோசிக்கிறது அப்படின்னா, நான் வருஷத்துக்குன்னு கட்டினாதான் பைசா கட்டினுமே அப்படின்னு பயந்தாச்சும் நான் தொடர்ந்து ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு மைண்டில் ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிறது. ஆனால் இங்கே வலிக்கிற வழியில் என்ன செய்வீங்க, போனா போட்டு 3000 ரூபா தானே, போனா போட்டு 6000 ரூபா தானே, அதுக்காக இந்த வலியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேவா டன். ஃபஸ்ட் திங் இது. அதுக்கப்புறம் போன உடனே என்ன பண்ணுறோம் என்ன பாரு அப்படி இப்படின்னு அலையாமல் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் இது வரைக்கும் நான் ஜிம்முக்கு போனதே இல்லை, எனக்கு சொல்லி தருவீங்களான்னு கேளுங்க. அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் சொல்லித்தரலாம், இல்லை அவருடைய அங்கே ட்ரைனர்ஸ் வேறு இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு சொல்லித்தரலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை விட்டு அவர் சொல்லித்தரத கேட்காம அவர்கிட்ட போய் சொல்லித்தாங்கன்னு கேட்குறது, அவர் சொல்லி தந்த பிறகு செய்கிற வேலை என்னது, அவர் சொல்லித்தரது செய்கிறது கிடையாது. முழிக்கிறானுங்க நிறைய பேர். ஸோ ஒன்று, அவர் சொல்லித்தரத முழுமையாக கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே யூடியூப் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? யூடியூப் பார்த்து பண்ணுறதும் அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உங்களுக்கு அவரால் திருத்த முடியாது. சரி, இதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டு, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போனதும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு பாருங்கள். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பழகாமல் இருக்கிறதுனாலே நமக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு ஒரு மடி உண்டாயிரும், இல்லை அதை விட்டுருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிருக்கு, அது ஒரு பிளே கிரவுண்ட் அப்படின்னு மைண்டில் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? பிளே கிரவுண்டுக்கு போனால் நமக்கு ஒரு பெரிய இது ஒன்றும் உருவாகாது. கொஞ்சம் போர் அடித்தா அதில் கொஞ்சம் உட்காருவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், மறுபடியும் விளையாடுவோம், அந்த மாதிரி தானே பிளே கிரவுண்ட் இருக்கும். ஸோ அதை ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. சரியா? அதை விட்டுட்டு அதை வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. தென் அதை வந்து ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. அப்படி ஃபீல் பண்ணாலே நமக்கு வந்து அந்த இதில் ஜாயின் ஆக முடியாது. அது ஒரு பிளே கிரவுண்ட். ஜிம்முங்கிறது என்னது, ஒரு விளையாட்டு கூடம் தான். இங்கே வந்து விளையாடுறதுக்கு தான் வரும், ஜாலியாக விளையாடுறதுக்கு தான் வரும். அப்படி மைண்ட் தாட்டாக வச்சுக்கோங்க டன். அதுக்கப்புறம் நான் என்னென்ன இப்போ நம்ம பசங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். சர்க்கியூட் ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 3 நாளைக்கு எல்லா அவனுடைய எல்லா மசிலையும் லைட்டாக வெயிட் கொடுத்து அந்த மசிலை பழக்க விட்டுறது. அப்படி பழகிட்டால் என்ன ஆகும் தெரியுமா, அந்த 3 நாள் அந்த எல்லா மசிலையும் இதுவரைக்கும் அவன் எனக்கு பொதுவாகவே பிகினர்ஸாக வரக்கூடியவன் என்ன பண்ணுவான், வீட்டில் இந்த ஒரு கப்பை கூட இப்படி தூக்கி வைக்காதவனாக இருப்பான். நார்மலாக விளையாடுறவனை பார்த்தாலே தெரியும், நல்லா விளையாடி ஒரு அத்லெட்டிக் பாடியாக இருப்பவனும் பார்த்தாலே தெரியும். நம்ம அவனை பற்றி கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிலருக்கு நானே சொல்லிடுவேன், ஆ நல்லா தான்ப்பா இருக்குது, நீ அப்படியே தொடர்ந்து ஒர்க் அவுட்டே போயிடும் அப்படின்றான். ஆனால் பிகினராக வரக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, கப்பை கூட தூக்கி வைக்காதவனாக இருப்பான். அவனுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எல்லா மசிலையும் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பெயினை கொடுக்கணும். ஏன்னா ஜிம்முங்கிறது ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் க்ரோத் பண்ணுறதுக்கு நிறைய பெயினை திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ தொடக்கத்திலேயே அந்த பெயினை அவன் உணரணும். அதுக்காகவும் அதிகமாக கொடுத்துடக்கூடாது, அதனால இன்ச்சுரி அதிகமாகி காய்ச்சல் மாதிரி ஃபீவர் அதெல்லாம் வந்துடும், அதுவும் வரக்கூடாது. அப்போ அந்த பெயினை மட்டும் உணரணும், அதனால எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம். என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்தவுடனே புஷ்அப்பு புல்அப் 20-20 கவுண்ட் மேக்ஸிமம். இதில் புஷ்அப்பை எல்லாரும் பண்ணிடுவாங்க, ஆனால் புல்அப்பை ஒரு 90% பேர் பண்ண மாட்டான், 10% பேர் தான் பண்ணுவான், 90% பேர் பண்ண மாட்டான். ஓகேவா? ஏன்னா வராது. புல்லப்புங்கிறது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க, எப்படி அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு மனுஷன் வந்து அவனுடைய உருவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், கண்டினியூஸாக ஒரு மனிதன் 15 கவுண்டு புல்லப்ஸ் வந்து ஃப்ரீயாக போடுறான் அப்படின்னா அவன் உடம்பு ஃபிட்டாக இருக்குது. அது பல்காகவும் இருக்கலாம், லீனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவன் உடம்பு ஃபிட்டாக இருக்குது. ஓகேவா? ஃபிட்டுங்கிறதுக்கு விளக்கத்தை வந்து நான் ஆல்ரெடி நிறைய இதில் சொல்லியிருக்கேன், திருப்பியும் ஒருக்கா இன்னைக்கு சொல்லலை, இன்னொரு நாள் சொல்லலை. ஓகேவா டன். ஸோ போன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், புஷ்அப் புல்லப் பண்ணணும்,
வராட்டா இப்போ புஷ்அப் போராட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஃப் புஷ்அப்ஸ். ஹாஃப் புஷ்அப்ஸ்னா என்ன தெரியுமா? இதுதான் ஹாஃப் புஷ்அப்ஸ், பார்த்துக்கோங்க. இது புஷ்அப்ஸ், இது புஷ்அப்ஸ், ஓகேவா? ஹாஃப் புஷ்அப்ஸ்னா இந்த முட்டை ஊனிக்கோங்க, ரெண்டு காலையும் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? கையை கொஞ்சம் முன்னாடி வச்சு உடம்பு நேராக வச்சுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரட்டும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் சிலர் ஒரு தப்பு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், டிக்கி இப்படி தூக்கிடும், இப்படி பண்ணக்கூடாது, ஓகேவா? இதுவும் தவறு. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், உடம்பு ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரட்டும், ஸ்ட்ரைட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக வரட்டும். ஹாஃப் புஷ்அப்ஸு எவ்வளவு பல்காக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி போட முடியும். போட முடியலைன்னா உன் உடம்புடைய பாகங்களை நீ ரொம்ப சுத்தமாகவே யூஸ் பண்ணாமல் வச்சிருக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ என்ன பண்ணணும், ஹாஃப் புஷ்அப்ஸ் போட்டு நல்லா பழகணும். ஹாஃப் புஷ்அப்ஸுமே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேவா? அது பேசிக்காக போதும். இப்போதைக்கு நம்ம புஷ்அப்ஸ் வந்தால் புஷ்அப் பண்ணுறோம், புஷ்அப் வரலன்னா ஹாஃப் புஷ்அப்ஸ் பண்ணுறோம். இந்த சீசன் வந்து நமக்கு என்னென்னா தொடர்ந்து வரப்போகுது, ஓகேவா? நான் டெய்லி ஏதாவது ஒரு பிகினஸ்க்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த முந்திரி கோட்டைனு ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரியுமா, அதுவும் இந்த பிகினஸ் வந்து பண்ணுற வேண்டாத வேலைகளை தான் வந்து நம்ம திருத்தி சொல்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது போட்டுருக்கோம். அதையும் முடிஞ்சால் பாருங்கள், ஓகேவா? டன். இப்போ புஷ்அப்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் புல்அப்ஸ் போவோம். வாங்க, புல்அப்ஸ் நார்மலாக நம்ம புல்அப்ஸ் போடுறது வந்து ஒயிட் ஆங்கிள் தான் பிடிப்போம், ஓகேவா? பிடிச்சி ஃபுல்லாக மேலே போய் ஃபுல்லாக கிலோ வரும். இது 90% பேருக்கு வராது. அப்போ என்ன பண்ணணும், ஒன்லே இப்படி பிடிக்கணும், தூக்கி இல்லை இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணு. இப்போ இவ்வளோ தான் ஒருத்தருக்கு வருது, என்ன பண்ணு, 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 வா. இப்படி அவர் 20 கவுண்ட் சொல்லியிருக்காரா, அந்த 20 கவுண்டையும் இப்படி பண்ணு. அதுக்கு அடுத்த நாள் அதை உடனே கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து எப்படி நமக்கு வந்து பாசிபிள் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ஒர்க் அவுட்டு இந்த இப்படி இழுத்துட்டு பண்ணு அப்படி இழுத்துட்டு பண்ணு அதுக்கு மிஷின்லாம் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து பாசிபிளான்னு சொல்லதை விட நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அதுதான் பாசிபிள், அதுதான் ரியல் ஃபிட்னஸ், ஓகேவா? ஒருத்தவனை தூக்கி விட்டு போகிறது ஃபிட்னஸே கிடையாது. நீயா முயற்சி பண்ணி உன் உடம்பை நீ தூக்குறது தான் ஃபிட்னஸ், ஓகேவா? இந்த படத்தில் ஒரு வடிவேல் சொல்லுவாங்களா, 50 வெயிட் என்னது 50 எங்கே தூக்கு பார்ப்போம், இதுதான் தூக்குறது எனக்கு தெரிஞ்சு, ஓகேவா? இதுதான் தூக்குறது. இப்போ உன் உடம்பை நீ தூக்குறதுக்கு முத பவராக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை தூக்கலாம், சரியா? டன். இது முடிச்சிட்டோமா, இது முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாங்க. எல்லா ஜிம்லேயும் இந்த லேட் மிஷின் இருக்கும், ஓகேவா? இந்த லேட் மிஷினில் என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்டுனா எதில் பிடிக்கணும், கொஞ்சம் க்ளோஸில் பிடிக்கும், பிடிச்சிட்டு வெயிட்டு ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்த இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும், இதை லாக் பண்ணிக்கணும், ஓகேவா? லாக் பண்ணிட்டு டெஸ்ட் வரைக்கும் தான் இறக்கணும். நிறைய பேர் இதுவும் பண்ணுவான், என்னன்னா ஜிம்மில் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஆளும் இருக்காது, எல்லாம் அவன் வேலையை பார்ப்பான். ஸோ சிலர் பண்ணுற வேலை என்ன தெரியுமா, அந்த பாரு எதுக்குன்னே தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா செஸ்ட்டுக்கு நினைப்பான், நிறைய பேர் இங்க வரைக்கும் இழுக்கா, அப்ப எதுக்குன்னு நினைக்கான்னு எனக்கே தெரியல. செஸ்ட் வரைக்கும் இழுக்கிறான், சரி செஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறான், சிலர் ஓகே விட்டுலாம், இவன் வந்து இங்க வரைக்கும் இழுக்கிறான் இப்படி, அப்ப அது எதுக்குன்னு அவன் நினைக்கிறான்னு எனக்கே தெரியல, சரியா? இது வந்து நம்ம போடுறது இந்த பேக் மசில், ஓகேவா? இந்த மசில வந்து அழுத்திட்டு ஓபன் பண்றோம், அதுதான் கான்செப்ட். என்ன பண்ணுறோம், செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டில் இறக்குறோம். இறக்கும்போது என்ன பண்ணணும், உடம்பு லைட்டாக பெண்ட் பண்ணுறோம், ஓகேவா? கண்ணுங்களா, இதில் பிகினர் இருக்கவங்க எல்லோரும் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கும் சேர்த்தான், இங்கே வரைக்கும் இறக்குறோம், ஃபுல்லாக விடுறோம். ஃபுல்லாக விடும்போது உடம்பு இப்படி எந்திக்கக்கூடாது, ஓகேவா? அதுக்கு தான் இதில் லாக் பண்ண சொல்கிறது. அப்படி 20 கவுண்டு ஒரே வெயிட்டில், அகைன் கொஞ்சம் ரெஸ்ட்டு, ரெஸ்ட்னா எவ்வளவு, ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, மறுபடியும் அதே வெயிட்டில் 20 கவுண்டு, மறுபடியும் அதே வெயிட்டில் 20 கவுண்டு போட்டாச்சு, ஒரு மசிலை பழக்கியாச்சு, ஒரு மசிலுக்கு ஃபோல்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த மசில் வாங்க, செஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், பெக்டெக் மிஷினும் எல்லா ஜிம்லேயும் கம்பல்சரி இருக்கும், ஓகேவா? அப்போ இதை பார்த்துக்கணும், இதில் இந்த ஹோல் வந்து மாற்றி போடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து லாஸ்ட் ஹோல், பின்னாடி உள்ள லாஸ்ட் ஹோல் போடாமல் முன்னாடி உள்ள லாஸ்ட் ஹோல் போட்டுக்கணும்,
போட்டுட்டு நல்லா உட்காந்துட்டு பின்பக்கத்தில் உள்ள அந்த சீட்டில் வந்து பல்லி மாதிரி ஒட்டணும், உடம்பு ஃபுல்லாக ஒட்டணும். இந்த பட்டக்ஸ் எங்கே வச்சுக்கிட்டு இப்படி இந்த இது மாதிரி படுத்துட்டு ஜாலியாக ஹாயாக படுத்துட்டு இந்த என்னது அவன் பேர் ஜானி சின்ஸ் ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக ஃபுல்லாக ஒட்டிடணும். ஓகேவா? ரெடி, டன். இப்போ அப்படியே அழுத்து. இதுலேயும் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும். ஓகேவா? 20 count 1 2 ஸ்லோவாக பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டா போதும். ஆகா, கிடைச்சிருச்சுடா மிஷினு. அரே ஹாய் ஹாய், நான் என்ன பண்ணுறேன்னு அவனுக்கே தெரியாது. ஓகேவா? அதனால ஸ்லோவாக பண்ணணும். எங்கள் ஜிம்லேயும் அப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் அபினேஷ். ஸ்லோவா ஓகேவா? 20 count 2 minutes ரெஸ்ட்டு, மறுபடியும் 20 count 2 minutes ரெஸ்ட்டு, மறுபடியும் 20 count. ஓகேவா? டன். இன்னொரு மசிலையும் பழக்கியாச்சு. த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பைசெப்ஸ் பண்ணலாமா? ஓகே, நான் அன்னைக்கு கொடுக்க போகிறது வந்து 3 muscle தான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். 3 நாளைக்கு இதுவே ஓகே தான். பைசப்ஸு கேபிள் மிஷின் இருக்கும், டம்பெல்லாம் தூக்காதீங்க. கேபிள் மிஷினில் ஒரு வெயிட் போட்டு இந்தா பிடிச்சாச்சா, பைசப்ஸ் ஸ்லோவாக அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு 20 counts. 2 minutes ரெஸ்ட்டு 20 count, 2 minutes ரெஸ்ட்டு 20 count. எவன்டா இது? இந்த வண்டி ஓட்டுறவனெலாம் தூக்கி உள்ளே போடணும். புள்ளிங்கோ புள்ளிங்கோ புள்ளிங்கோலையும் நல்ல புள்ளிங்கோ இருக்குது, 4 பேருக்கு நல்ல செய்கிற புள்ளிங்கோலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி புள்ளிங்கோ தூக்கி உள்ளே போடணும். நானே ஒரு புள்ளிங்கோ தான்டா. சரியா? ஓகே டன். இன்னைக்கு இந்த 3 workout தான். இந்த 3 workout என்ன பண்ணுறோம், அப்போ என்னெல்லாம் பண்ணுறோம், வந்த உடனே செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல சொன்னதை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள். இது என்ன அப்படின்னா, ஒர்க் அவுட்னு வரும்போது புஷ்அப் 20 counts, புல்லப்ஸ் 20 counts, எல்லாமே 20 20 20 20 மேட்ச் விளாடுறோம். ஓகேவா? 3 நாள் நம்ம 20 20 மேட்ச் தான் விளாட போகிறோம். என்ன பண்ணியிருக்கோம், லேட்ஸு செஸ்ட்டு பைசப்ஸ் இந்த 3 muscle பழக்கியிருக்கோம். இந்த 3 muscle கொடுத்ததுக்கு அடுத்த நாள் சாயங்காலம், அதாவது ஈவினிங் வந்து உங்கள் உடம்பு நல்லா வலி இருக்கும், ஒன்றும் செய்யாதீங்க. நல்லா ஃபுட்டு லோட் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க, மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நைட்டு செல்லை போட்டு நோண்டாமல் நல்லா தூங்குங்க. பிகினர்ஸ், அதாவது ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிற பிகினர்ஸ் இவங்களுக்கு நான் இதை சொல்கிறது வந்து, வீட்டுக்குள்ளே நான் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் தம்பல் வாங்கி வச்சு வீட்டிலே பண்ணுறேன், எம்மா எனக்கு அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா, எனக்கு வந்து இந்த செஸ்ட் போடக்குள்ள மிஷினை வாங்கிட்டா, டம்பளை வாங்கிட்டா, பிளேட்டை வாங்கிட்டான்னு வீட்டை போட்டு சிரப்படுத்தாமல் காசை வாங்கி குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள ஒரு ஜிம்மை பார்த்து தேடி போய் அங்கே சேர்ந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜிம்முக்கு போனால் தான் அந்த ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மூடு வரும், அதை விட நிறைய பேருடைய பழக்கம் கிடைக்கும். ஓகேவா? வீட்டுக்குள்ளே உட்காந்தேன்னா மோசமான பழக்கங்கள் தான் உனக்கு அதிகமாகும். என்ன பழக்கம்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரி, அவ்வளோதான். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். நாளைக்கு அடுத்த என்ன அப்படின்னு பார்க்கலாம். முந்திரி கொட்டையையும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக நான் தொடக்கத்தில் செஞ்ச தவறுகள், நம்ம பசங்க தொடக்கத்தில் இருந்த செய்யக்கூடிய தவறுகள், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறது தான் அந்த முந்திரி கொட்டை. ஓகேவா? பார்க்கலாம், அதுலேயும் பார்க்கலாம். நான் உங்கள் ராஜா பரோன்.